Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. In the video, we will see a very useful information. நீங்க வீட்ல ரெடிமேடா மாவு வாங்கி இட்லி தோசை பண்றீங்களா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துதான் ஆகணும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தினமும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வாங்கி யூஸ் பண்றீங்களா இதை பார்த்தா இனி வாங்கவே மாட்டீங்க உலகத்துல ஆராய்ச்சியாளர்கள் காலை உணவுக்கு மிக சிறந்த உணவு என கருதப்படும் ஆரோக்கியமான உணவான இட்லி தான் முதலிடத்துல இருக்கு அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லியில நம்ம எண்ணெய் சேர்க்கறது இல்ல அத்தோட இந்த இட்லியை வந்து நம்ம ஆவியில வேக வைக்கிறோம் அதனால இதுல வந்து அவ்வளோ ஆரோக்கியமும் அடங்கி இருக்கு இதுக்கும் ரெடிமேட் மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இட்லி மாவு அரைக்க முடியறதில்ல அதை வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சுன்னு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதனால இன்னைக்கு நிறைய பேர் தொழிலாக செய்கிறது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மாவு ஸோ அந்த ரெடிமேட் மாவு டைம் மேனேஜ்மெண்ட்காகவே நம்ம வாங்கிடுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மாவு வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான் நமக்கே தெரியாமல் நம்ம ஆரோக்கியத்தை இவ்வளோ கெடுத்துக்கிறோமா அப்படிங்கிற டவுட்டு நமக்கு இருக்கும் வாங்க அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல தான் நம்மலாம் மாவு அரைச்சி சாப்பிட்றோம் அது வந்ததுக்கப்புறம் கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம் ஆட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து ஒரு காட்சி பொருளாக தான் நம்ம வச்சுருக்கோம் பலரோட வீட்டில் வந்து அது குப்பையாக தான் இருக்குது ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டு முன்னரும் சரி பின்னரும் சரி நல்ல சுத்தமாக கழுவும் பழக்கம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல இருந்தது ஆனால் கடைகளில் மாவு விற்கிற அந்த ஆட்டு இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய கிரைண்டர் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாகவே இருக்காது இது வந்து நமக்கு தெரியாது அவங்க இன்ஃபேக்ட் சுத்தமே பண்ண மாட்டாங்க ஆட்டுவாங்க மாவு எடுப்பாங்க திருப்பி ஆட்டுவாங்க ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாக்டீரியா அதில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஈக்கோலி பாக்டீரியா மாவு ஆட்டுற போது அதுக்கப்புறமும் சரி கிரைண்டரை வந்து கழுவுற போது சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா ஈக்கோலி என்னும் பாக்டீரியா தாக்கம் அதிக அளவில் ஏற்படும் இது மாவாட்டுற பொழுது இட்லி தோசை மாவுக்கு அடைக்கலாம் ஆகிவிடும் இதனால் நிறைய உடல்நல கோளாறுகள் ஏற்படும் நாள்பட்ட வயிறு வலி உடல் வறட்சி வாந்தி மயக்கம் இறப்பை நோய் தலை சுற்றுதல் ஆகிய உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேக வைத்தாலும் இதெல்லாம் போகாது தினமும் இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் பிறகு எப்படி நமக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படுது என்று நம்ம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் வெளிக்கடையில் வாங்குகிற இட்லி மாவு தான் ஈக்கோலி என்னும் பாக்டீரியா நீங்கள் மாவை வேக வச்சாலும் கூட முழுமா போகாது இதோட ஒரு பெரிய மைனஸே இதுதான் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வந்து கடையில் வாங்குறப்போ மாவுனா இந்த பிரச்சனைன்னா பேக்கெட்டில் அடைக்கப்படுது இல்லையா அந்த இட்லி மாவு இதை விட அதிக மோசமாக இருக்குது கால்சியம் சிலிக்கவுட் இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரொம்ப வேகமாக வந்து கெட்டு போயிடும் அதற்காகவே கால்சியம் சிலிக்கேட்டை சேர்க்குறாங்க இதனால் மாவு சீக்கிரமாக கெட்டு போகாது ஆனால் அந்த காரணத்தினால உடலில் செரிமான மன்றத்தில் பாதிப்பு ஏற்படும் அதனால் அஜீரண கோளாறு வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகும் நாமே பணம் கொடுத்து உடல்நல கோளாறுகளை ஆரோக்கியம் இன்மையை வாங்கி கொள்ளலாமா வெறும் அரை மணி நேரம் மட்டும் செலவிட்டால் போதும் தரமான இட்லி மாவை வீட்டிலேயே நம்மால் செஞ்சிட முடியும் ஆனால் 30-60 ரூபாய்க்கு மாவு கிடைக்கிது என்பதுக்காக நம்ம ரெடிமேட் மாவு வாங்கி சமைப்பது இனிமேல் கண்டிப்பாக நிறுத்திடணும் அதே மாதிரி தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாவு கூட கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பட் அதை கூட நம்ம கடையில் வாங்கி நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துட்ருக்கோம் இனிமேலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டாக்டருக்கு வெயிட் பண்ணுற டைமை நம்ம வீட்டில் இட்லி மாவு அரைச்சாலே முடிஞ்சு போச்சு நம்ம வீட்லேயே இட்லி மாவு அரைச்சி நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வளர்த்திக்கலாம் நன்றி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலுக்கு வந்துட்ருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க நம்மளோட சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நன்றி மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்